நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். பெரியவருடைய வாழ்க்கையில அன்றாடம் நிகழ்ச்சியான சம்பவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். அதில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஒரு சம்பவம். ஒரு வேதம் கற்ற வித்தகருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது. வாழ்ந்த முறை, உணவு பழக்க வழக்கம், முதுமை, இப்படி அவர் உடல் நலமின்மைக்கு பின்னாலே பல காரணங்கள். மருத்துவரிடம் சென்று எவ்வளவுதான் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் தற்காலிகமாகத்தான் குணமானது. நிரந்தரமான ஒரு குணப்பாடு என்பது ஏற்படவில்லை. நாளுக்கு நாள் உடல் நலிந்து கொண்டே போனது. என்ன செய்யலாம் என்று மருத்துவரிடம் சென்று கேட்டபொழுது அவர் ஒரே வார்த்தையில், இது மெட்டபாலிசம், உங்களுடைய உடம்பின் மெட்டபாலிசம் இருக்கிறதே அதன் கோளாறு, இதற்கெல்லாம் மருந்து கிடையாது, வயதாக ஆக உடம்பில் தளர்ச்சி ஏற்படுவது என்பது மிக சகஜம், சக்தி குன்றும், இதற்காகத்தான் இளமையிலே ஆரோக்கியமான உணவுகளை உண்டு தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் யோகா போன்ற பயிற்சிகள் எடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த காலத்தில் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு நைந்து போன ஒரு வாழ்க்கை என்று விதவிதமான பதில்கள். இந்த நிலையில்தான் அவர் பெரியவரை தரிசனம் செய்தார். பெரியவரிடம் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தார். தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடம்பிடம் நான் அகப்பட்டு கொண்டு மிகவும் சிரமப்படுகிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரியும், நம்முடைய கர்ம வினைகள் தான் நோயாக மாறி நம்மை வருத்துகின்றன. அந்த வகையில் எனக்கு ஒவ்வொரு முறை வருத்தம் ஏற்படும் பொழுதும் ஒரு வினை தீர்கிறது என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் தாங்கும் சக்தி என்று ஒன்று வேண்டும் அல்லவா? தாங்கும் சக்தியோடு எவ்வளவு நாளும் நான் வந்து கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய அருளால் அது எனக்கு சித்தித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்ன பொழுது பெரியவர் அவரிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். உன் வீட்டில் பசுமாடு இருக்கிறதா என்று கேட்டார். நல்ல வேளையாக அவருடைய வீட்டிலே பசு இருந்தது. பசுமாடு வளர்ப்பவராக இருந்தார். அந்த காலத்துல அநேக வீடுகளிலே பசுமாடுகள் இருந்தது. குறிப்பாக எல்லா பிராமணர்களும் ஒரு பசுவை வளர்த்து வந்தார்கள். பசுவை போஷிப்பது என்பது ஆயிரக்கணக்கான தாயை போஷிப்பதற்கு சமம். ஏன்னா நம்முடைய தாய் கூட நமக்கு மட்டும்தான் பால் தரா. ஆனால் ஒரு பசுவானது ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் பால் தந்து இரண்டாம் தாயாக விளங்குகிறது. அடுத்து அதனுடைய உடம்பில இருந்து கிடைக்கக்கூடிய அவ்வளவும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சாணத்திலே இருந்து, அதனுடைய கோமியம் என்று சொல்லக்கூடிய மூத்திரத்திலே இருந்து, அதனுடைய குளம்படி தூசு கூட பவித்திரமானதாக கருதப்படுகிறது. அதை போல பயன்படக்கூடிய ஒரு அரிதான பொருள் வேறு எதுவுமே இல்லை. அந்த வகையில் பசு வளர்ப்பது என்பது, பசுவை பேணுவது என்பது நம்முடைய மதத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பெரியவர் கேட்டார். நான் வளர்க்கிறேன் என்று சொல்லவும், அந்த புண்ணியம்தான் உன்னை இங்கே அழைத்து வந்து என் முன்னாலே நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னவர், இப்பொழுது நான் சொல்கிறபடி செய் என்று சொல்லி உன் கையாலேயே பால் கறக்க வேண்டும். அப்படி கறந்த பாலை உன் கையாலேயே காய்ச்ச வேண்டும். அப்படி காய்ச்சிய பாலை உன் கையாலேயே உரை போட்டு தயிராக்க வேண்டும். அப்படி தயிராக்கிவிட்ட நிலையில அதை கடைந்து உன் கையாலேயே வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உன் கையாலேயே உருக்கி நெய்யாக்கி அந்த நெய்யை ஆலயத்திற்கு எடுத்து சென்று அந்த நெய்யை கொண்டு விளக்கேற்ற வேண்டும். விளக்கேற்றி மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து கொள். இவைகள் அவ்வளவும் உன்னுடைய நேரடி ஈடுபாட்டில் உன் கைகளால் நிகழ வேண்டும். இதில் இன்னொருவர் குறுக்க வரக்கூடாது என்று சொல்லவும், அவ்வாறே செய்கிறேன், இதில் என்ன இருக்கிறது என்று அவர் சொன்னார். அப்பொழுது குறுக்கிட்டு இன்னொரு விஷயத்தை சொன்னார். வெண்ணெய் எடுப்பது என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே, இது சூரியன் இருக்கின்ற பகல் பொழுதில் தான் செய்ய வேண்டும்.
எந்த நிலையிலும் இருட்டு விட்டால் எடுக்கக்கூடாது. பால் காய்ச்சுவதோ, அதாவது நெய்யை உருக்குவதோ, வெண்ணெயை உருக்குவதோ அல்லது வெண்ணெய் திரட்டுவதோ இரவு பொழுதுக்கு ஏற்றதல்ல, அது தவறு. ஆகையினாலே இதை பகல் பொழுதில் செய்ய வேண்டும் என்றும் சொன்னார். அவரும் அதே போல தன் வீட்டுக்கு சென்று தன் கையாலேயே பால் கறந்து, தன் கையாலேயே காய்ச்சி, தன் கையாலேயே உறைவிட்டு தயிராக்கி, அதற்கு பிறகு தன் கையாலேயே கடைந்து வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய்யாக்கி அதை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று விளக்கு போட்டார். ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட 48 நாட்கள் இதுபோல அவர் நடந்து கொள்ளவும் அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நோய்களினுடைய கொட்டம் அடங்கிவிட்டது. எல்லா நோயும் நீங்கிவிட்டது என்று சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பாலான உபத்திரவங்கள் நீங்கி அவரால் நிம்மதியாக தூங்க முடிந்தது, நிம்மதியாக பூஜிக்க முடிந்தது. அவர் கேட்ட தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை, வலி வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமை இருக்கிறது அல்லவா, அந்த வலிமை அவருக்கு கிடைத்தது. பெரியவர் சொன்ன மிகப்பெரிய பரிகாரம், நம் வீட்டில் பசுமாடு இருந்தது என்று சொன்னால் இந்த காரியத்தை நாமும் செய்யலாம். நமக்கு வியாதி இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இன்றைக்கு நாம் செய்கின்ற இந்த செயல் நாளை நமக்கு வர இருக்கின்ற வியாதியை தடுக்கலாம். இதற்கு பின்னாலே ரொம்ப சூட்சமமான பல உட்பொருட்கள் இருக்கின்றன. வியாதி வருவதற்கு கிருமி காரணம், கிருமி அழுவதற்கு மருந்து வேணும், இதுதான் விஞ்ஞானம் சொல்லுவது. இப்படி செய்தால் அது எங்கிருந்து வரும் என்று கேட்கலாம். பொதுவாக பசு சம்பந்தப்பட்டு பசுவோடு இருக்கின்ற ஒருவனை கிருமிகள் அண்டுவதில்லை, அப்படியே இருந்தாலும் அவைகள் அழிந்து விடுகின்றன. அடுத்து சன்னதியில் ஏற்றப்படுகின்ற விளக்கின் ஒளி இருக்கிறதே, அது விடுக்கின்ற ஆவி அது சுவாசமாக உள்ளே சென்று அதுவே மருந்தாக மாறுகிறது என்று இதற்கு பின்னால் கூட ஒரு விஞ்ஞானம் தான் இருக்கிறது. இதை மிக நுட்பமாக உணர்ந்து ஒரு தன்னை நாடி வந்த ஒரு பக்தனுக்கு சொல்லுவதன் மூலம் இந்த உலகத்திற்கு சொன்னவர் பெரியவர். எத்தனை ஆச்சரியமான விஷயம். தொடர்ந்து சிந்திப்போம்.